பொம்பளையில இருக்கிற லட்சணத்தை பாத்தியலா பாராளுமளான்னு பாருங்க சிவி சிங்காரிச்சி எதுக்கு இவ்வளவு லேட் நிக்கா தொண்டை கட்டி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு வந்தா லேட் ஆயிட்டு ஆளா கடவுளே நல்ல வேலை கர்த்தருக்கு சோத்திரம் தொண்டை கட்டுனதுக்கு யாம்னு கேளுங்க ஆனா அது அருமை அருப்பியல வசனத்தை சொல்லி அப்படிதான் பாருங்க முடிவு பண்ணியாச்சு சரி நீ எடுத்தாச்சா சால இது கிறிஸ்மஸ்ல நாங்க நினைச்சோம் கஷ்டப்பட்டவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஆனா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கோம் நீ பண்ண எல்லாம் சரியா தம்மா இருக்கும் எக்கா தெருவுல தினக்கரன்னு ஒரு பையன் சேலை விற்க நம்ம ரெண்டு பேரும் போனோம்ல சூப்பர் சூப்பர் சேலையா வச்சிருக்கான் ஐயோ விரிச்சு காட்டுவானே பாருங்க பாருங்கன்னு அழுதுறக்கா எல்லாரும் அங்கதான் இப்ப போக போறோம் லட்சணத்துக்கு பாத்தியெல்லாம் புருஷன் நல்ல குத்து குத்துனு வச்சு குத்தி இருப்பான் அது அழகு எங்க வீட்டுக்கிட்ட தானே இதுல ஒரு பொம்பளை நின்னுச்சு சத்தமே போடாம சம்மா அது வெறும் மோசம் நீங்க நினைக்க மாதிரி இல்ல பத்து கடை ஏறி இறங்கும் எனக்கு அந்த கலர் பிடிச்ச மாதிரி இல்ல எனக்கு அந்த கலர் பிடிச்ச மாதிரி இல்ல எனக்கு அதனால கேட்கவே இல்ல இதுல ஒருத்தர் பெரிய பரிசுத்தவான் மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கும் சில பட பத்தியெல்லாம் விடுங்கக்கா விடுங்க அத பேசி போக சோதனை கிடையாது வாங்க டாக்ஸி பிடிச்சிட்டா பிடிச்சாச்சா வாரம் வாங்க வாங்க சீக்கிரம் திருப்பி சொல்லு என்னப்பா சொன்னா உங்களுக்கு இந்த சேலை போட்டீங்கன்னா உங்க புருஷன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு என்ன பாட்டி பாட்டிய பாட்டின்னு கூப்பிடாம சரிக்கா பாட்டி சேலை சாரதா ஏ இந்த சேலை 1+1 ஃப்ரீ இங்க பாருங்க இது பாட்டிக்கு 2 சேலை தேச்சு வார்த்தையில உங்களை பாட்டின்னு சொல்லிட்டாங்க இது வந்து உங்களுக்கு சரி அவ்வளவுதானே காசியார் கொடுப்பா காசு வார வாரம் வாங்கி
வாங்கிக்கா 100 100 ரூபாயா 100 100 ரூபாயா ஆமா கிறிஸ்மஸ்ல வந்துச்சு இனிமேல் என்ன உனக்கு துட்டு சும்மா கடை ஏக்கா இது 1500 ரூபாய் சேலை ஏக்கா போய் டாக்ஸி பிடிங்கடா பேசிட்டு வரேன் போங்க வார 100 ரூபாய் தான கொடுக்கணுமா ஏக்கா இது சரிங்க பேசிட்டு வாங்க அதுல கூமுட்ட பையல சொல்லுங்க எத்தனை ஆள்வள கூட்டிட்டு வந்திருக்கேன் மறுபடி நீ வார தவணை முறையில பைசா தர மாட்டியா ஏக்கா உங்களுக்கு மட்டும் தான் அது தவணை முறை ஏய் எல்லாரும் நம்பி தருவா சத்த கட்டாம அப்ப நீங்க என்ன வாரே சரணோ மோடி கடந்து எனக்கு சரியோ ஏக்கா எப்படி இருக்கு பார்த்து அசந்து போய் இருக்கேன் என்னடி அழகா இருக்கு ஒரு படியா கொட்டு கிப்ட்டு அப்புறம் என்னது இந்த மணி கிணிலாம் அழகா தொங்குது இது எனக்கா பாட்டலு சீரியல் லைட் வாங்க போகும்போது கூப்பிடணும்னு தான் நினைச்சேன் கடைசி வர பார்த்துட்டு வாங்க மாட்டாவ இது எதுக்கு அவ கூப்பிடணும் என்னனி கிடந்து இவையெல்லாம் வச்சு மாறடைக்கவோ தெரியல பார்த்துருக்கே பாருங்க நானும் வீடை வாங்கிக்கிட்டு இங்கே இந்த பியூலாவையும் கூப்பிடணும்னு நினைச்சேன் மறுபடி சொல்லுவாங்க இல்ல இல்ல அது எனக்கு ஊரு ₹1000 அடி வாங்கிருக்கு அதுக்கு கொஞ்சம் பொறாம புத்தி உண்டுக்கா கொஞ்சம் இல்ல ரொம்ப ஆமா நல்ல புத்தி இருந்ததுனால கூட 10000 ரூபாய் கொடுத்துருப்பாரு சேலைய வாங்கன்னு சொல்லிட்டு சின்னது கடந்து டம்பு டம்புனு சத்தம் கேக்கு மாலை உள்ள வாடகையே தர மாட்டேங்க காலி பண்ண சொல்லிட்டா நல்ல வேலை செஞ்சிய எண்ணி கூப்பிட்டுருக்காம்னா 4 கேள்வி நாக்க கொடுக்க முடியாது நான் கேட்டிருப்பேன்லாம் எல்லாத்தையும் கழிச்சாச்சு டெபாசிட்ல சரி அதான் காலி பண்ணி போய ராஜன்னு போற போக்குல எப்பயாவது உடச்சு போட்டு போயிடாம சரி நான் என்ன சொல்றதுன்னு கேளுங்க கடைசி வர அந்த பியூலாக்கா சேலை எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிச்சா சொல்லடக்கா ஊருக்கு போறாங்களா போட்டு அவைய வெள்ளத்துல அடிச்சுட்டு போட்டு நம்மளுக்கு என்ன என்னனையும் போகட்டு நமக்கு என்ன பெரிய சிலுப்பு சிலுப்பு தான் ஊருக்கே ஊருக்குன்ட்டு ஏதோ நாங்க ஊரே பார்க்காத மாதிரியும் ஆனா அவைய வளர்த்தின ஒரு பிள்ளை இருக்கு பத்தியோ சிட்டா பறக்கு இந்த அண்ணாக்கு அவையும் காணும் அவளும் ஊருக்கு தான் சேலை எடுக்க போயிருக்காளாம் இந்த அக்சிலியாக்காவையும் ஆளை காணும் 2 வாரம் ஜோடி போட்டு தான் போயிருக்கா வேணுமா இப்படி ஜோடி போட்டு எவ்வளோ அலைவா சரி நல்லதா இருக்கு வைக்கிறதுக்கு இடம் இருந்தா எங்க வீட்லயும் வச்சிருக்கேன் என்னம்மா வீட்ல இருந்து கரெக்ட்ல இருந்து தோய் ஐயோ பற்பல வச்சு அடக்க அடவுளே என்ன பண்ண ஜெயிக்கிறீங்க என்ன பண்ணா முறுக்குதான் போட போறேன் இப்போ இங்க பாருங்கக்கா ஸ்டேட்டஸ் இதுல வேட்டு சட்டம் கொடுக்கலன்னு எவன் அடிச்சோம் இத பத்தியெல்லாம் கரெக்டு தாங்க கரெக்டு தான் ஸ்டேட்டஸ் நம்ம இப்ப முறுக்க போடுறோம் ஸ்டேட்டஸ் வைக்க போறோம் என்ன முறுக்கா சுட போறிய முறுக்கு அதுவும் பண்ணணும் பிள்ளைக்க நீ ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே நீங்க என்ன பண்ண புரியலோ எனக்கு பண்ண பண்ணே தெரியாது நீங்க பண்றத பார்த்துட்டு தான் நாமே பண்ணணும் இது என்ன பார்த்துட்டு எதுக்கு பண்ணணும்னு கேக்க நீங்க கண்ணு போட்டுட்டாவ
நம்ம கிறிஸ்தவங்க இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. என்ன கிறிஸ்தவிய வா சும்மா கிடங்க. அப்புறம் அந்த பொம்பளை கருது எப்படி பார்த்துட்டு போச்சு, சாடி நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்குன்ட்டு கண்ணாது கொள்ளி கட்ட. போன வருஷம் நாலு முறுக்கு, அப்புறம் ஒரு உடஞ்ச முறுக்கு இப்படி கொடுத்து விட்டுருக்காங்க. நான் இப்ப முறுக்க சுத்தி அதே மாதிரி நாலு முறுக்கும் ஒரு உடஞ்ச முறுக்கும் கொடுக்கேன் பாருங்க. உங்களே மாதிரி மன பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னா கூட மனசாரி போவோம். நாலு முறுக்கு ஒரு உடஞ்ச முறுக்கு தந்திருக்கா, எப்படியாப்பட்ட பொம்பளையா இருக்கும். என்ன ஆனந்தி அக்கா பேசும்போது நல்லா தியானா பேசுது அந்த பொம்பளை. அதே மாதிரி சர்ச்சில் பாண்டி அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காவளாம்ல, இப்பதான் வந்திருக்காவ இத்தனை நாளும் ஊர்ல இருந்துட்டு. ஆனா அந்த அண்ணன் போன வருஷம் ஒரு அஞ்சாறு முறுக்கு கொண்டு கொடுத்துருப்பாவ, லட்டு கொண்டு கொடுத்தாவ. அதே மாதிரி பண்ணி கொண்டு கொடுக்கணும்ல ஒவ்வொருத்தரும். பேசுதோ மனசுல எதுவுமே வைக்காம போய் சொல்லி கிளிப்பிடாத. அப்புறம் பொம்பளை வரைஞ்சுக்கிட்டு வந்துடும் சண்டைக்கு. இன்னைக்குதான் வந்து உட்காந்து கதை விட்டுட்டு நம்ம சொல்றதே சொல்லி சொல்லிடக்கூடாது. அதுக்கு எப்படிதான் உசாரம் சொல்லுது, நீங்களும் ஒழுங்கா இருந்துகிட்டு இருக்க. நீ எப்படி சிரிக்கதான் ஆவிய எரிச்சு போங்க, போய் குழம்பு வைங்க, நான் போறேன். நேராவது எத்தனை முறுக்கு வாங்க இங்க பைசாவும் கேட்டாவ. நான் உங்களுக்கு ஒரு 6000 ரூபாய் தந்தேன், நகையை திருப்பதுக்கு கொஞ்சம் பைசா தந்தேன், எனக்கு அது கொஞ்சம் அர்ஜென்டா வேணும்க்கா. இக்க நான் என்னக்கா சொன்னேன், ஜனவரி மாசம் தந்துருவேன் சொன்னேன். ஜனவரி மாசம் தந்துருவேன், ஜனவரி மாசம் அன்னைக்கு அப்படி சொன்னேக்கா. இப்ப அவசரம்னு கேட்கவல்ல, அதையா பெரியப்பா வேற கொஞ்சம் சீரியஸா இருந்த மாதிரி இருக்காவலாம். அதை கொஞ்சம் பைசாவை தந்துச்சுன்னா போயிட்டு வந்துருவோம்ல. இல்லக்கா இப்ப தர முடியாது, நான் சொல்லிதானே வாங்கினேன் உங்ககிட்ட. சொல்லிதான் வாங்கினேன்னா அப்ப தர மாட்டீங்களா? இல்லக்கா இருந்தா தான் தந்துருவாங்க. கிறிஸ்துமஸ் டைம்லக்கா. என்னம்மா கிறிஸ்துமஸ் டைம் நியூ இயர் டைம் அர்ஜென்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் கிறிஸ்துமஸ் முடியிட்டு கடன் வாங்கி நகையை போடலான்னு அவன் அடிச்சா. என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இருக்கிற லட்சணம் துண்டு கடன் வாங்கிட்டு அப்படி நகையை போட்டுக்கிட்டு சிவி சிங்கா அடிச்சுக்கிட்டு சர்ச்சில் வந்து எடுக்கலாம். அவன் எவன் அடிச்சா எவன் அடிச்சான்னு கேட்டீங்க. ரொம்ப அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நான் சொன்னது ஜனவரி மாசம் தான், அப்பதான் தர முடியும். இப்ப தர முடியாது. முதல்ல நான் சொல்லிட்டேன், 6000 ரூபாயும் அந்த நகையை திருப்பதுக்குள்ள பைசா எனக்கு கொண்டு வந்து தரலன்னு வச்சுக்கிடுங்களேன், மரியாதையே உங்களுக்கு கெட்டு போய் நான் சொல்லிட்டேன். ஒரு கை பாக்காம விட மாட்டேன். வாங்க சொல்லுங்கக்கா. இங்க கேரல் சர்வீஸ் இருக்குக்கா நம்ம சர்ச்சில், வாங்க. அப்படியா? எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. யாரெல்லாம் வாரா? எல்லா நம்ம கூட்டமே வருது. கூட்டத்துல எவ வாரா? பேரை சொல்லுங்க முதல்ல. நம்ம அக்காங்க எல்லாம் சிஸ்டர்ஸ் எல்லாரும் வராங்க. சாட்சி வாராளோ? ஆமா. மோக்கிலே முழிக்கப்படாதுன்னு நான் என்ன சொல்லிட்டீங்க? நீங்களும் ஜான்சக்க இனிஷியல தோழர்கள் தோழிகளாச்சு. அவளாம் ஒரு பொம்பளை, அவ கூட நான் சேக்காளி சேர்ந்துகிட்டு இருக்க எனக்கு நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்குமாச்சி. அவ போற இடத்துக்கு இனிமேல் போகவே கூடாதுக்கா. அவ மோரையிலே முழிக்க கூடாதுன்னு நான் தீர்மானம் பண்ணிருக்கேன். அப்படி பேசாதீங்க. எங்க நம்ம எல்லாம் பாட்டு படிச்சு முன்னேறிடுவோம்னு அவளுக்கு எல்லாம் போறாமக்கா. நான் வர மாட்டேன். இப்ப நான் சொல்றேன்ல, எல்லாரும் இருக்காளுன்னு வந்து கூப்பிடாதீங்க. அவ இல்லாத நேரம் என்னையும் கூப்பிடுங்க. 2வது சர்வீஸ்க்கு தான் நான் வருவேன்.
அப்படி சொல்லாங்க நம்ம ஆண்டருடைய பிள்ளை நம்ம ஆண்டருக்காக இதெல்லாம் பண்றோம் நீங்க இப்படி கோபப்பட்டு ஒருத்தருக்கு மூஞ்சி திகிச்ச நல்லாவா இருக்கும் என்ன நீ கடந்து அவளும் பைபிள படிச்சிட்டு தான் இருக்கா சி என்னங்க சொல்றீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு எல்லாம் வரணும் இது டைம்ல எல்லாரும் மீட் பண்ண முடியும் சூப்பரா எல்லாரும் புது புது வீட்ல போய் எல்லாரையும் பார்க்கிறதுக்கு இதான் நல்ல டைம் கா வாங்கக்க இப்படி பண்ணாதீங்க அம்மா அவள எல்லாம் பார்க்கிறதுக்கு தயவு செய்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்கக்கா கிறிஸ்மஸ் ஆராதனையிலயும் சரி ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தானே நான் கேள்விப்பட்டேன்னா நான் வரவே மாட்டேன் ரெண்டாவது சர்வீஸ் தான் வருவேன் நியூ இயருக்கு வந்தானா நான் வரவே மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டேன்க்கா தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க என்னைய நீங்க கூப்பிடாதீங்க அவளை போய் கூப்பிடுங்க போங்க நினைக்கவேஷம் என்ஜாய் பண்றது அதான் நல்லா இருக்கும் இப்போ எல்லாம் தனித்தனியா நல்லாவா இருக்கும் நல்லாவா இருக்கும் அதுலயும் பாருங்க இந்த அக்கா சொல்றாங்க சாதக்கா சொல்றா ஜான்சி அக்கா வந்தா வரமாட்டேன்னு சொல்றாங்க அதே கேக்க கஷ்டமா இருக்கு வாங்க நம்ம ஜான்சி அக்கா வீட்டுல போய் பாப்பா அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னு கண்டிப்பா அவங்க போய் பாப்பா என்ன நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரெண்டு சேர்ந்து 6000 ரூபாய் தானே நீங்க ஒரு 3000 போடுங்க நான் ஒரு 3000 போட்டு சேர்த்து அடிச்சு அவனுக்கு சேர்த்து வச்சிருவோம் அவனே அவனே சந்தோஷமா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் வாங்க நம்ம ஜான்சி அக்கா பாத்துறோம் வாங்க வாங்க எல்ஜினக்கா வாங்க வாங்க ஆனந்தி அக்கா வாங்க பிரைஸ் லார்ட்கா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் வாங்க வாங்க இவ்வளவுக்கு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு இப்பதான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம் அதனாலதான் நாங்க வந்தா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் சொல்லுமா நேசிக்க போல பிறர நேசி அப்படின்னு பைசா விஷயத்துல அந்த சின்ன விஷயத்துல நீங்க சண்டை போட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை தனித்தனியா போன மாதிரி போயிட்டீங்க நம்மளே பார்க்கும் பைபிள்ல நம்ம 7 வாட்டி இல்ல 70 வாட்டி மன்னிக்கணும் அப்படி ஒரு சின்ன விஷயம் தானே மன்னிச்சு விட்டுறீங்களா ஏசப்பா அந்த உலகத்தை பறந்துருக்காங்க இந்த கிறிஸ்துமஸ் தான் என்னோட ஏசப்பாட இறுதியில பிறக்கணும் நம்ம இறுதியத்துல பிறந்தா நம்ம இப்படி ஒரு கிளி செஞ்சிருப்போமா நம்ம இறுதியத்துல ஏசப்பா பிறக்கறதுனால நம்ம இப்படி இருக்கோம் நம்ம ஒரு கசப்பு அடுத்தவங்க மேல வருது நாங்க அதனால முடிவு எடுத்திருக்கோம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 6000 ரூபாய் சோ உங்க கையில கொடுத்துருந்தோம் நீங்க என்ன பண்ணுங்க பிளீஸ் நீங்க என்ன சேர்ந்துருங்க இந்த வாட்டி கிறிஸ்துமஸ் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும் சேர்ந்து இருக்கணும் ஒரு ஒற்றுமை நம்மளுக்குள்ள இருக்கணும் நானும் கோபத்துல இருந்ததுனால நானும் எவ்வளவோ வார்த்தை உங்களை பேசிட்டு கண்டிப்பா இல்ல எல்ஜின்னு சொன்னா ஏசப்பா உங்க இருதயத்துல பிறந்திருக்காங்களா அப்படின்னு கிறிஸ்துமஸ்னு நம்ம ஒண்ணு கொண்டாடுறோம் ஆனா ஆண்டவர் இவ சொன்ன ஒவ்வொரு வசனத்தை வச்சுதான் இப்பதான் அன்றைய இருதயத்துல பிறந்திருக்காரு இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த 6000 ரூபாய்க்கா வேண்டி எவ்வளவு அலட்சியமா நான் பேசிட்டேன் பாத்தீங்களா அது மட்டும் இல்ல எல்ஜின்னு சொன்னா ஆண்டவர் வந்து உலகத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு ஆனா உங்க உள்ளத்துல பிறந்திருக்காங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னா ஜான்சி நம்ம இது எல்லாரையும் எவ்வளவு குறைச்சொல்லி நம்ம பேசிருக்கோம் அப்படிதானே சே எனக்கு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு என்னைய மன்னிச்சுக்கிடுங்க பிள்ளாக்கா என்ன மன்னிச்சுக்கிடுங்க ஆனந்தி அக்கா துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல இருந்து வராது அப்படின்னு ஒரே ஆறுல தித்திப்பான தண்ணியும் கசப்பான தண்ணியும் வராது அப்படின்னு ஆனா என் நாவு எவ்வளவு அசிங்கமா உங்களை பத்தி உங்க முன்னால நல்லா பேசிட்டு பின்னால இருந்து எவ்வளவு குறை பேசிட்டு இப்பதான் நான் உணர்றேன் உண்மையிலே எலிஜன் சொன்ன வசனத்தை மூலியமா நான் இப்போ உணர்றேன் ஆண்டவர் என் இருதயத்துல பிறந்திருக்காவ அப்படி என் இருதயத்திலே பிறந்துட்டாங்க கண்டிப்பா ஏசப்பா எங்க இருதயத்துல பிறந்துட்டாங்க உங்க இருதயத்துல பிறந்துட்டாங்களா நீ யோசிச்சு பாத்துக்கோங்க பித்தளையில் பிறந்தவரை போச்சி துதி மனமே எனும் பித்தளையில் பிறந்தவரை போச்சி துதி மனமே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்